நீங்கள் கடந்த காலப்பகுதியிலே இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய அமைப்பாளராக இருந்தவர். இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவினுடைய புதிய புதிய ஜனநாயக முன்னணியிலே வாக்கு கேட்கின்றீர்கள். நீங்க வாழ் பிடிக்கலையா? 2001 சம்பூரிலே எங்களுடைய விடுதலை புலிகளுடைய தலைவர்கள் மூவர் என்னை சந்தித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த தீர்க்கப்படாத இந்த அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ளவில்லையா? தெரிவு செய்தால் அல்ஹம்துலில்லா, தெரிவு செய்யவில்லை என்றால் தாட்டாக அடிவேன். அதனை தடுப்பதற்கான முயற்சியிலே என்னோடு தோளுண்டு உழைத்தவர்கள் சம்பந்தரையாவும் துருணசிங்கையாவும். முஸ்லீம் தலைவர்கள் என்று கூறுகின்ற சிலர் இருக்கின்றார்கள், வாழ்பிடிக்கின்றவர்கள். சமூகம் நேயர்களுக்கு வணக்கம். பொது தேர்தல் வருகின்ற 14ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற நிலையில் இலங்கை முழுவதும் ஒரு பாரிய அரசியல் அலை அடித்து கொண்டிருக்கின்றது. இலங்கையிலே ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. அந்த அரசியல் மாற்றம் இதுவரை காலமும் பாரம்பரிய கட்சிகளில் இருந்து வருகை தந்திருந்த ஜனாதிபதிகள் என்கின்ற அந்த நிலைமையை மாற்றியமைத்து புதிதாக ஒரு கட்சியில் இருந்து இப்பொழுது புதிதாக ஒரு ஜனாதிபதி இலங்கை பிரஜைகளாலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதாக அது வியாக்கியானப்படுத்தப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இடம்பெற இருக்கின்ற பொது தேர்தலிலும் ஒரு பாரிய ஒரு மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் பழையவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும், புதியவர்கள் களமு காண வேண்டும், இப்படியான பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. ஆகவே எந்த கருத்துக்கள் சரியானவை, மக்களுக்கான கேள்விகளுக்கான சரியான பதில்கள் என்ன, இவற்றிற்கான விளக்கங்களை வேட்பாளர்கள் முன்வைக்க வேண்டியது அவசியமாகிறது. அதற்கான ஒரு களத்தை அமைத்து கொடுக்கும் வகையில் சமூக ஊடகம் மக்களின் குரலாக மக்களினுடைய கேள்விகளை இந்த வேட்பாளர்களை நோக்கி கொண்டு செல்கின்ற ஒரு முயற்சியாக இந்த நேர்காணல்களை வேட்பாளர்களுடனான நேர்காணல்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் திருகோணமலை மாவட்டத்திற்கும் நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். திருகோணமலை தேர்தல் மாவட்டத்திலே வேட்பாளர்களாக களமிறங்கி இருப்பவர்களுடனான நேர்காணல்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார் திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தில் புதிய ஜனநாயக முன்னணி சார்பாக களத்திலே நிற்கின்ற முன்னாள் பிரதி அமைச்சர் திரு அப்துல்லா மஹ்ரூப் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களுடைய அரசியல் பிரவேசத்திலிருந்து நீங்கள் நீண்டதொரு அரசியல் பயணத்திற்கு சொந்தக்காரர். இந்த அரசியல் பிரவேசத்திலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தது என்று சொல்லக்கூடிய விடயம் என்னவாக இருக்கும்? திருகோணமலை மாவட்டத்திலே எனது அரசியல் பிரவேசம் என்பது 1975 பிப்ரவரி மாதம் ஒரு இளைஞர் அமைப்பாளராக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு வந்தவன மருகும் எம்இ ஏசிய சமீட் பொருள் வெளிவார அமைச்சர் அவர்கள் ஆர் பிரேமதாசா ஜனாதிபதியுடன் என்னை ஒருங்கிணைத்து ஐக்கிய தேசிய கட்சியில் சேர்த்து பயணித்த போது 1989 2015 வரை அந்த கட்சியிலே தொடர்ச்சியாக பயணித்தவன் நான். 2000 வரையான அந்த இடைப்பட்ட காலப்பகுதியிலே நான் 2 பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஒரு மகாரசபை உறுப்பினராகவும் வந்து 2015 3 பாராளுமன்றத்துக்கு நான் தெரிவு செய்யப்பட்டேன். அந்த நேரத்திலே நான் 1992 ஒரு பிரதே 92 எனது முயற்சி ஆர் பிரேமதாச காலத்திலே கிண்ணியாவுக்கான பாலம் என்கின்ற வகையிலே அன்று வீதி போக்குவரத்து அமைச்சராக இருந்த விஜயபால மெண்டிஸ் அவர்களை எனது மண்ணுக்கு ஹெலிகாப்டரிலே கூட்டிக் கொண்டு வந்து அந்த இடத்தையும் ஏச சமீட் அவர்களை ஒரு தொழில்நுட்ப கல்லூரிக்காக அவரையும் அழைத்து வந்து கிண்ணியா மத்திய மகாவித்யாலயத்தையும் சூரங்கல் வித்யாலயம் ஒன்றையும் நாங்கள் பார்வையிட்டு ஹெலிகாப்டரில் சென்றோம். அதன் தொடர்ச்சியாக எனது முயற்சி 10 எடுத்த போது 2000 பாராளுமன்ற தேர்தலில் முதன்முறையாக நான் வந்தபோது அதற்கான முன்னெடுப்பை சவுதி அரசாங்கத்தோடு எடுத்தபோது 2001 கௌரவ பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே என்னோடு ஒத்துழைத்ததன் காரணமாக அன்றைய சவுதி அரசாங்க சவுதி வெளிநாட்டு தூதராக இருந்த அன்சார் அவர்களுடன் நிதி சவுதியினுடைய சவுதி ஃபண்ட் உறுப்பினர்களோடு கதைத்து கினியாவுக்கான பாலத்தை கொண்டு வந்தபோது அதனை நானும் அலிசாயிர் மௌலானா முன்னாள் அமைச்சர் அவர்களும்
2003 நிதி அமைச்சிலே கையொப்பமிட்டு அதனை வேலைகளை ஆரம்பித்து வைத்தோம். முதன் முதலாக 2002 ஜனவரி மாதத்திலே அந்த நிதிக்கு உதவியாக இருந்த ஷிதூக்கி போன்றவர்கள் அவருடன் பயணம் வந்து அந்த வேலை திட்டங்களை ஆரம்பித்து வைத்து எங்களுடைய முன்னெடுத்த போதாக்கான நிதி ஒதுக்கப்பட்டது 1,040 மில்லியன். அதையும் தொடர்ந்து எனது பணிகள் அந்த பாலம் மட்டுமல்ல பல்வ தொழில்நுட்ப கல்லூரிக்கான ஆரம்ப நடவடிக்கைகள் வேறு தொழில் வேலைவாய்ப்புக்கான நடவடிக்கைகள் மட்டுமல்ல சுயதொழில் வாய்ப்பு அதிகமான பாடசாலைகள் பள்ளி வாயல்கள் கோயில்கள் போன்றவற்றை கூடிய நிதியை ஒதுக்கியவன் என்ற பெயர் எடுத்தவன் நான் 2015 ரூபாய் ஆண்டுகள். நிச்சயமாக நீண்டகால ஒரு அரசியல் பயணத்தை நிகழ்த்தியவர் என்ற அடிப்படையில் நிச்சயமாக உங்களுடைய அரசியல் வரலாற்றிலே இவ்வாறான பல பொதுமக்கள் சேவை என்கின்ற அடிப்படையில் பல பக்கங்கள் காணப்படும். ஆனால் திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் தமிழ் பேசுகின்ற மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் எதிர்நோக்குகின்ற அடிப்படையான பிரச்சனைகள் இருக்கின்றன. நில ஆக்கிரமிப்பு இருக்கிறது. அண்மையில் புல்மோட்டை மற்றும் குச்சவெளி ஆகிய இடங்களிலே ஏற்பட்ட சம்பவங்களை எல்லாம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே இந்த தீர்க்கப்படாத இந்த அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ளவில்லையா? அவர்கள் ஏன் இன்னமும் துன்பப்படும்? எனது அதிகார காலப்பகுதியிலே நான் 2015-20 மிக மோசமான ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டது. அதாவது திரியாயில் அமைந்த கோயிலிருந்து அரசிமலை ஹாமதூர் புல்மோட்டை வரை 3,890 ஏக்கரை புனித பிரதேசமாக மாற்ற வேண்டும் என்று கூறிய போது நான் எங்களுடைய மறைந்த தலைவர் சம்பந்தர் ஐயாவும் துரட்டின சங்க ஐயாவையும் அழைத்து கொண்டு சென்று அந்த இடத்திலே இந்த திரியாய் மண்ணுக்கு திரியாயில் இருக்கின்ற கோயிலுக்கு 24 ஏக்கர் தான் அவர்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை உறுதியாக சொல்லி அந்த பிரேரணையை தடுத்து நிறுத்தியவன் நான். அந்த கூட்டம் நடைபெற்றது கரு ஜெயசூரி அவருடைய தலைமையிலே விஜயதாத ராஜபக்ஷ மற்றும் பலரும் இனவாதிகள் அதிகமான இந்த இடத்திலே குச்சவெளி பிரதேச செயலாளர் அந்த இடத்தில் இருந்தார். அதனை தடுப்பதற்கான முயற்சியிலே என்னோடு தோணுண்டு உழைத்தவர்கள் சம்பந்தரையாவும் துளசிங்க ஐயாவும். நீங்கள் இவ்வாறு ஆங்காங்கே அல்லது உண்மையில் பிரச்சனைகள் எழுகின்ற போது அந்த தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்காக இவ்வாறான பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களுடைய அரசியல் பயணம் முழுவதுமாக அல்லது பொதுவாகவே ஒரு அரசியல் பயணம் என்று எடுத்துக்கொண்டால் அது முழுவதுமாகவே இவ்வாறான பிரச்சனைகள் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. இதற்கு உங்களுடைய ஒற்றுமை குறைபாடு ஒரு காரணம் இருக்க முடியுமா? உங்களுடைய ஆரம்ப கேள்விக்கே நான் பதில் சொல்லவில்லை. நீங்கள் இடையில் அடுத்த கேள்விக்கு வந்து விட்டீர்கள். புல்மோட்டை அரசிமலை தொடர்பாக நான் உங்களை கதைக்க வேண்டும். நான் மாவட்ட அபிவிருத்திக்குழு தலைவராக இருக்கின்ற போது அரசிமலை ஹாமதுருவும் எங்களுடைய திரிய ஹாமதுருவும் ஒரு பிரேரணையை கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு பன்சலைக்கும் 500 ஏக்கர் வேண்டும் என்று அதனை தருவதற்கு நான் சொன்னேன். தருவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. இங்குள்ள ஜும்மா பள்ளி வாயில்களுக்கும் பிரதான கோயில்களுக்கும் 500 ஏக்கர் கொடுக்க வேண்டும் என்று அதோடு அந்த பிரேரணையை கைவிட்டார்கள். அதற்கு பிறகு நான் பாராளுமன்ற தொழிற்சுவாசமாக 2020 நான் பாராளுமன்றத்தில் இருக்கவில்லை. அந்த 2000 சகோதரர் இம்ரான் மௌரூஃப் சகோதரர் தௌஃபிக் எங்களுடைய சம்பந்தர் ஐயா போன்றவர்கள் இந்த மாவட்டத்தில் இருந்தார்கள். இருந்தபோதுதான் 2021-23 இந்த பிரதேசத்தில் 2,800 ஏக்கருக்கு மேல் புனித பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட பிரகடனம் என்பது மாவட்ட செயலாளர்கள் அதாவது பிரதேச செயலாளர்கள் மட்டத்திலும் மாவட்ட செயலாளர் ஜிஏக்கு மட்டத்திலும் கொண்டு வரப்படுகின்ற போது இந்த அபிவிருத்தி குழு மீட்டிங்கிலே இந்த மூவரும் பங்கு கொள்ளவில்லை. அவர்கள் சுயாதீனமாகவே கபில போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இங்கிருக்கின்ற கவர்னர் முன்னாள் பெண்மணி இருவரும் சேர்ந்து இந்த பிரேரணைகளை முன்மொழிந்து மாவட்ட ரீதியாக கொண்டு வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய தலைமையிலே அவை கெசட் பண்ணப்படுவதற்கு முன்னர் பாராளுமன்றம் சென்றது. அப்பொழுது இங்கே தேசிய தலைவர்களாக நீங்கள் தமிழ் தலைவராக சுமந்திரன் போன்றவர்கள் பாராளுமன்றத்தில் இருந்தார்கள். சம்பந்தர் போன்றவர்கள் இருந்தார்கள். ரோஃபக்கியமும் ரிசார்ட் பகுதியும் இருந்தார்கள். எங்களுடைய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தௌஃபிக்கும் இம்ரானும் இருந்தார்கள். ஏன் இதனை தடுக்கவில்லை? அதற்கான கெசட்டை உங்களுக்கு வேணுமென்றால் இந்த சமூக டிவியில் என்னை காட்ட முடியும். இப்படிப்பட்ட விடயங்கள் பிரதேச மட்டத்திலே செயலாளர் மட்டத்திலே மாவட்ட செயலாளர் மட்டத்திலே பாராளுமன்றத்தில் வந்த நேரத்திலே அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஏன் செய்யவில்லை என்ற கேள்வியை நீங்கள் அவர்களிடம் கேட்க வேண்டும். நான் இருக்கவில்லை. நான் இப்பொழுது வெளியே இருக்கின்றேன். நான் இருக்கும்போது கொண்டு வந்த இன ரீதியான நடவடிக்கைகளுக்கு நான் தடுத்து நிறுத்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல
அசோக பிரீஸ் என்கின்ற ஒருவர் தனிநபர் கமிஷன் போடப்பட்ட போது உள்ளாட்சி மன்றங்கள் புலியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. கிண்ணியாவில் இருக்கின்ற ஆலங்கனி என்கின்ற தமிழ் பிரதேசம், ஈச்சந்தி என்கின்ற பிரதேசம் 1946 இருந்த ஒரு உறுப்பினரை, தமிழ் உறுப்பினரை தொழில் செய்தது. அந்த நேரத்திலே 2006 எல்லை நிர்ணயத்திலே அவர்கள் ஒரு முஸ்லீம் பகுதியோடு இணைத்து விட்டார்கள். அந்த மெம்பர் வர முடியாத சூழல் இருந்தது. அந்த கூட்டத்திலே நான் பங்கு கொண்டு அதனை எடுத்து காட்டிய போது முன்னாள் மாகாண அமைச்சர் தண்டாயபாணி அவர்களும் மூதூரிலே தொகுதி அமைப்பாளராக இந்த ஸ்ரீச்சுலம் அவர்களும் எனக்கு சொன்னார்கள், நாங்கள் கொண்டு வராத பிரச்சனை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க என்று சொல்லி. அசோக பிரீஸ் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு ஈச்சந்தி ஆலங்கனியை தனி தமிழ் வட்டாரமாக தந்தார். அவ என்னை பொறுத்தவரையிலே நான் அதிகாரத்தில் இருக்கின்ற போது மட்டுமல்ல, 1983 கலவரத்துக்கு பிறகு தங்கத்துறை மறைந்த தங்கத்துறை எம்பி அவர்களும் சம்பந்தர் ஐயா அவர்களும் வடபுலத்திலே இந்த அநியாயமான எம்பிக்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் சென்ற போது திருகோணமலை மாவட்டத்திலே தனியொருவனாக இருந்து விடுதலை புலிகளுடைய என்று கூறிக்கொண்டு அல்லது இபிஎல் என்கின்ற டெலோஃபோன்டவர்கள் என்று கூறிக்கொண்டு அப்பாய் இளைஞர்களை கைது செய்த போது நான் மட்டுமே முகம் கொடுத்தவன். அந்த நேரத்திலே 2000 நான் அதிகூடிய தமிழ் மக்களால் எம்பியாக வந்தபோது 2001 சம்பூரிலே எங்களுடைய விடுதலை புலிகளுடைய தலைவர்கள் மூவர் என்னை சந்தித்திருக்கின்றார்கள். ரூபன், திலக், எழிலன் போன்றவர்கள். இம்முறை நீங்கள் தமிழ் பகுதிகளிலே வாக்கு கேட்பதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். காரணம், நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதை வடகிழக்கிலே நாங்கள் அதை உருவாக்கி தமிழ் பிரதித்துவத்தை அதிகரிக்க செய்வதற்கான ஆலோசனை செய்திருக்கின்றார் எங்களுடைய தலைவர் என்று கூறினார்கள். அதனை ஏற்று அதே நேரத்தில் நீங்கள் போகாவிட்டாலும் தமிழ் மக்களுடைய வாக்கு உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறினார்கள். அந்த அடிப்படையில் நான் போகாமல் இருந்தவன் நான். ஆகவே என்னை பொறுத்தவரையில் தமிழ் பேசும் மக்களுடைய ஒரு தலைவனாக இருக்கின்றனே ஒழிய முஸ்லீம்களுக்கு மட்டுமல்லது தமிழ் தலைவர் என்கின்ற அடிப்படையிலே நான் இல்லை என்பதை இந்த உங்களுடைய சமூக மூலமாக இந்த செய்தியை சொல்ல ஆசைப்படுகின்றேன். நேர்மையான பிணைத்திறன்மிக்க அரசியல் இளைஞர்களின் வருகையை ஆதரிப்போம். சட்டத்திறனி இளம் துளை முயற்சியாளர் ESP நாகரத்தினம் கமலரூபன் சுயேட்சை குழு இலக்கம் 2, ஊஞ்சல் சின்னம் இலக்கம் 4. தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் இடையில் இந்த தமிழ் பேசுகின்ற அந்த அடிப்படையில் அந்த ஒற்றுமையை கட்டி காப்பதில் எங்கே தவறுகள் இழைக்கப்படுகின்றன? அதை முழுமையடையவில்லை அல்லவா? இன்னும் அந்த விடயம் முழுக்க முழுக்க முந்தி தமிழர் முன்னர் தமிழரசு கட்சி என்று கூறிய தலைமைத்துவங்கள் சமஷ்டி கட்சியிலே MEH முகமது அலியும் மூதூரிலே திருகோணம் அம்பாறையிலே கல்முனையிலே MC அகமது போன்றவர்கள் எல்லாம் முஸ்லீம் தமிழரசு கட்சியிலேயே கேட்டார்கள். அதற்கு பிறகு தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற வகையிலே அவர்கள் பேசுகின்ற போது அல்லது ஒரு சர்வதேச ரீதியாக அல்லது ஊடகங்களுக்கு பேசுகின்ற போது தமிழ் பேசும் மக்கள் என்று கூறுவதும், தமிழ் பிரதேசங்களில் சென்றால் தமிழர்கள் என்று கூறுவதும் இவர்கள் இருக்கின்ற முரண்பாடு. கிழக்கில் இருக்கின்ற முஸ்லீம்கள் வடக்கு கிழக்கு இணைய வேண்டும் என்கின்ற விடயத்திலே கிழக்கு முஸ்லீம்கள் மிக முக்கியமானவர்கள். இவர்களுடன் எந்த ஒரு முயற்சியையும் தமிழ் தலைவர்கள் இதுவரை எடுத்துக்கொள்ளவில்லை. சில எங்களுடைய முஸ்லீம் தலைவர்கள் என்று கூறுகின்ற சிலர் இருக்கின்றார்கள், வாட்பிடிக்கின்றவர்கள் அல்லது தங்களை சர்வதேச ரீதியாக முஸ்லீம்களுடைய குரலாக இருப்பதாக காட்டிக்கொள்கின்றவர்கள். அவர்கள் எல்லாம் இந்த தமிழ் முஸ்லீம் ஒற்றுமையை பற்றியோ அல்லது எங்களுடைய தாயக மண் வடகிழக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள் 78% நிலப்பரப்பை கொண்டவர்கள் இந்த இனத்துக்கான ஒற்றுமையை இதுவரை வலியுறுத்தவில்லை என்பது என்னுடைய ஆதங்கமாகும். ஐயா, அரசாங்கத்துக்கு வால் பிடிப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்றீங்க. அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல தமிழ் தலைவர்களுக்கும், எல்லா இடத்துலையும் தங்களுக்கு இணைஞ்ச அல்லது இந்த இருக்கிற கிழக்கு மாகாண சபை கொண்டு வந்தால் அதில் 2 அவர்களுக்கு முதலமைச்சர், 2 இவர்களுக்கு முதலமைச்சர் அல்லது 2 அமைச்சர் அவங்களுக்கு, இதுதான். வேறு சமூகம் சம்பந்தமான எந்த விடயம் அவர்களிடம் இருக்கவில்லை. நீங்கள் கடந்த காலப்பகுதியிலே இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தேசிய அமைப்பாளராக இருந்தவர். இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவினுடைய புதிய ஜனநாயக முன்னணியிலே வாக்கு கேட்கின்றீர்கள். நீங்கள் வால் பிடிக்கலையா? எந்த கட்டத்திலையும் வால் பிடிக்கலை. நான் சொன்னதெல்லாம் என்னுடைய தேசிய தலைமைத்துவத்துக்கு ஹிஷாத் பதுதீனுக்கு சொன்னது. 2000 அதாவது 2015 அவரோடு ஜாயின் பண்ண நான் இணைகிற போது அவருக்கு 3600 இந்த மாவட்டத்தில். நான் அந்த அவருடைய கட்சியோடு இணைந்து 3 நான் 40,000 வாக்குகளாக மாற்றினேன். அது என்னுடைய வாக்குகள். அந்த வாக்குகள் 2015 நான் முதலாவது எம்பியாக வந்தபோது 34,000 வாக்குகள்.
நான் 2020 தோல்வியடைய செய்த போது 37,000 வாக்குகள். அவை என்னுடைய வாக்குகள் குறையவில்லை. ஆனால் சதி உங்களை பயன்படுத்தி என்னை பயன்படுத்தி என்னை சதி செய்தவர் சஜித் பிரேமதாசாவும் எங்களுடைய ரவுஃப் ஹக்கீம் அவர்களும், இதற்கு துணை போனவர் எங்களுடைய கட்சித் தலைவர் ரிஷாத் பதுதீன். இந்த 5 வருடம் அவரை அவதானித்துக் கொண்டு வந்தேன். அவரிடம் சொன்னேன், மை சின்னத்தில் நீங்கள் தேசிய தலைவராக இருந்து 6 மாவட்டங்களில் தனித்து கேட்போம், இன்னும் 6 மாவட்டங்கள் எங்களுடைய பிரதிநிதிகளை நியமிப்போம், 15 குறைய ஆசனங்களை பெற முடியும் என்று. அதுக்கு அந்த தைரியம் இருக்கவில்லை அவருக்கு. வன்னியிலே தோத்து விடுவேன் என்று பயந்தார். மட்டக்களப்பிலே அதனுடைய தவிசாளர் அமீர் அலி தோத்து விடுவேன் என்று பயந்தார். எனக்கு அந்த பயம் இருக்கவில்லை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் போனஸ் ஆசனம் பெற முடியும், 2 எடுக்க முடியும், அம்பாறையிலே 2 எடுக்க முடியும், வன்னியிலே 2 எடுக்க முடியும், மட்டக்களப்பிலும் குன்னாகலிலும் புத்தளத்திலும் ஒரு ஒரு ஆசனம் எடுத்தாலும் 12-15 ஆசனத்துக்கும் இடையில் எடுக்க முடியும் என்பதை இவரை விட்டு கடைசியாக நான் உலகம் வரை கூறிக்கொண்டு வந்தேன். நான் ஒரு பிரச்சனையாக அவர்களுக்கு மாறினேன். மயில் சின்னத்திலே கேட்டால் தாங்கள் தோத்து விடுவோம் என்று தலைவரும் தவசாளரும் சிந்திக்கின்ற போது நான் என்ன செய்ய முடியும்? அதனால் வெளியேறினேன். அந்த பார்ட்டியை விட்டு வெளியேறுகின்ற போது 30 வருடம் பயணித்த ஐக்கிய தேசிய கட்சியுடன் ரணில் விக்ரமசிங்கே என்கின்ற ஒரு தனி மனிதன் ஒரு எம்பி, 134 MP ஆதரவோடு ஜனாதிபதி அமர்ந்தவர், அதாவது நாசமாக போன அல்லது அழிக்கப்பட்ட ஒரு நாட்டை 2 வருடத்திலே சீரமைத்த ஒரு சிறந்த தலைவனோடு இணைய வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். அதாவது நான் வெளியேறிய பின்னர் நான் அறிஞர் மக்கள் காங்கிரஸ் அவர் என்னை விளத்தவில்லை. அவருடைய போக்குகளும் முடிவுகளும் சமூகத்துக்கும் உதவாதது, அந்த கட்சிக்கும் அவர்களுக்கும் உதவாதது. தீர்மானத்திலே 3 முறை தோத்து 2019 ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் பிரேமதாசா தோல்வியடைகிறார், 2020 தோல்வியடைகிறார், 2024 தோல்வியடைகிறார். இந்த 4வது முறை இந்த சிறுபான்மை 3 கட்சிகளும் ஏன் இணைந்தன? மனோ கணேசனுடைய ரிசாலுடைய அல்லது ரோஃபக்கியமுடைய, இவர்கள் மூவரும் சமூகத்தை வழிநடத்துகின்றோம் என்று கூறிக்கொண்டு தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியத்தினை இந்த வருகின்ற அன்றகுமார் சாயங்காவுடன் இணைந்து கொள்ள முடியுமா, அமைச்சர்களை பெற முடியுமா என்பது சிந்தனை மட்டுமே அவரிடம் இருக்கின்றது. 3 முறை சஜித் பிரேமதாசா தோல்வியடைந்ததாக கூறுகின்றீர்கள். நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற திருகோணமலை தேர்தல் மாவட்டத்திலே முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களும் சஜித் பிரேமதாசாவிற்கு முதலாவதாகத்தான் வாக்களித்திருக்கின்றார்கள் என்றால் உங்கள் மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்த விரும்புபவரை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் அல்லவா? நான் உங்களுக்கு மிக தெளிவாக எனக்கு சந்தர்ப்பத்தை தந்து விட்டீர்கள், அதை சொல்கின்றேன். 2000 அதாவது 2019 தேர்தலிலே நான் கொடுத்த வாக்கு 91%, 76,000 சஜித் பிரேமதாசாவுக்கு கொடுத்தேன். முதலாவது கோத்தபய ராஜபக்சேக்கு கொடுத்த வாக்கு 4,600. நான் எனது தொகுதியிலே முதல் தொகுதியிலே நான் 30 வருடம் அந்த தொகுதியினுடைய அமைப்பாளர். இந்த நாட்டில் இருக்கின்ற 160 மேற்பட்ட தொகுதிகளில் ஆக கூடுதலான வாக்கை பெர்சன்டேஜ் அடிப்படையிலே திருகோணமலையிலே நான் மூதூர் தொகுதியிலே கொடுத்தேன். மாவட்டத்தில் 168,000 வாக்குகளை கொடுத்தேன். இம்முறை அவர்களுக்கு 120,000, 48,000 வாக்கு குறைவு. அவை 19 அவர் வெல்ல முடியாது. அந்த நேரத்தில் கூட கட்சிக்குள் நான் ஃபைட் பண்ணவன். ஜனாதிபதி தேர்தல் ரணில் விக்ரமசிங்க வர வேண்டும், நீங்கள் பிரதமராக ஜனாதிபதியாக அவரும் பிரதமராக நீங்கள் வாருங்கள், யானை சின்னத்தில் கேளுங்கள் என்று அவர் விடாப்பிடியாக பொதுத் தேர்தலிலே டெலிஃபோனில் கேட்க வேண்டும் என்று கூறினார். அதுக்கு நான் எதிர்த்தவன். என்னை பொறுத்தவரை அந்த அணிக்கு நான் அணியிலே மிகவும் பிரச்சனைக்குரிய ஒருவனாக இருந்தேன். நான் என்னை பொறுத்தவரையில் நான் சொன்னேன், 20 தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நீங்கள் டெலிஃபோனில் கேட்டால் படுதோடி அடிகள் என்று. அதைத்தான் நடந்தார்கள். 27,000 வாக்கு, 55,000 வாக்கு எடுத்தது, 27,000 வாக்கு பாராளுமன்ற தேர்தலில். ஆனால் கோத்தபய ராஜபக்சவும் மஹிந்த ராஜபக்சவும் இனவாதத்தை மட்டுமே மூலதனமாக கொண்டவர்கள் 69,19,000 68,000 68,000 வாக்குகளை பாராளுமன்ற தேர்தலிலும் பெறுகிறார்கள். ஆகவே படுதோல்வி சஜித் பிரேமதாசன். அப்பொழுதும் எனக்கும் தலைவருக்கும் உடன்பாடு வருகிறது, வாருங்கள் நாங்கள் தனித்து கேட்போம் என்று. 20 24 வரை அந்த தலைமை ரிஷாத் பதியுதீனுடன் எனது கட்சியான தேசிய அமைப்பாளராக இருந்து நான் எல்லா மக்களையும் அடிமட்டத்தில் போய் சந்தித்தவன். 6 மாவட்டங்களில் தனித்து மைச்சினத்திலே கேட்டிருக்க முடியும். அதுக்கு சொந்தக்காரன் நான். காரணம், ஈச்சலம் பற்றி வருகள் என்கின்ற பிரதேச சபை 50 வட்டகங்கள் கூட்டணி, அதில் வட்டாரம் ஒன்றை நான் வென்றிருக்கின்றேன். அதிகூடிய வாக்குகளை கொண்ட இளங்கோத்துறை கற்க முறையிலே நான் ஒரு கோயில் தலைவரை பூசாரியை போட்டு கொண்டிருக்கின்றேன். ஆக எனக்கு நம்பிக்கை இருக்கின்றேன், தமிழ் மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள், சிங்கள மக்கள் வாக்களிப்பார்கள், நாங்கள் எப்பொழுதும் அந்த சின்னத்திலே கேட்போம் என்றேன்.
தலைவருக்கு நம்பிக்கை இல்லை, கட்சியிலேயும் நம்பிக்கை இல்லை, வாக்கெடுப்போம் என்பதிலேயும் நம்பிக்கை இல்லை. ரிஷாட் பதியுதீனின் அவர்களுடைய அரசியல் எழுச்சி நிகழ்ந்த போது அது முஸ்லீம் காங்கிரஸிற்கு சவாலான ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக பார்க்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் அவருடைய எழுச்சி என்பது மிக ஒரு பரபரப்பான ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது. ஆனால் பிறகு அவருடைய கட்சியிலிருந்து பலர் அரசாங்கத்திற்கு சார்பாக கட்சிகளினுடைய கொள்கைகளுக்கு விரோதமாக எல்லாம் கையெழுத்து ஆரம்பித்திருந்தார்கள். ஆகவே இது எங்கே பிழைத்து போனது, அவருடைய அந்த அரசியல் எங்கே பிழைத்தது, அவருடைய வெற்றிக்கு நீங்கள் மாத்திரம்தான் காரணம் என்கிறீர்கள்? என்னை பொறுத்த வரையிலே அவருடைய அகதி வாழ்க்கை, அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், இதனை மூலதனமாக்குவதற்கு கோத்தபய ராஜபக்சவும் மஹிந்த ராஜபக்சவும் ஒட்டுமொத்த முஸ்லீம்களை பழிவாங்குகின்றேன் என்று கூறிக்கொண்டு ரிஷாட் பதவி மீது கை வைத்த போது அவர் பக்கம் அந்த பார்வை திரும்பியது. அது மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் அவரை விடுவிக்க கோரி ஒரு சந்தர்ப்பத்தில் கூட சஜித் பிரேமதாசா அவர்கள் சமைக்கட்சியினுடைய தலைவர் பேசவில்லை. பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக பேசியவர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். பேசி மறுநாள் அவர் விடுவிக்கப்படுகிறார். ஏன் நான் இதை உங்களுக்கு கூறுகின்றேன் என்றால், அவருடைய பிரச்சினை, அவருடைய விடயங்கள் ஒரு ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய தலையிலே, அதாவது ரிஷாட் பதவியின் குடும்பத்திலும் வைத்துவிட்டு அவர்கள் செய்தபோது அந்த கட்சியிலிருந்து மட்டுமல்ல, ரோஃபக்கிமுடைய கட்சியிலிருந்து ஹரி சகோதர் ஃபைசல் காசிம், சின்ன தௌஃபிக் என்கின்ற எம்எஸ் தௌஃபிக் போன்றவர்களாம் அங்கு சாதகமாக இருந்தார்கள். இருவரும் மிகவும் பகிரங்கமாக பேசியிருக்கின்றார்கள். நாங்கள் இவர்களை எந்த காலத்திலும் நினைத்துக் கொள்ளவும் மாட்டோம், இருவதற்கு கைதூக்கியவர்களை அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம் என்று கூறினார்கள். ரிஷாட் பதூதீன் அவர்கள் அவருடைய வேட்பாளரை நிறுத்தி இருப்பது திருவண்ணாமலை மாவட்டத்திலே இருவதுக்கு கைதூக்கி எம் எஸ் தௌஃபிக்கினுடைய அந்த கூட்டமைப்பில் தான். அதே போன்று அந்த எம் எஸ் தௌஃபிக்கு தான் நான் தேசிய அமைப்பாளர் என்பதற்காக ரோஃபக்கீம் அவர்கள் கைதூக்கியவரை வெளியே வீசுவோம் என்று கூறிவிட்டு அவருக்கு தேசிய அமைப்பாளர் கொடுத்தார். அம்பாறை மாவட்டத்தில் ஃபைசல் காசிம் என்கின்ற பிரதி அமைச்சர் இன்று அவருடைய மரச்சின்னத்திலே அம்பாறை மாவட்டத்தை கேட்கின்றார். ஆகவே குற்றவாளிகள் என்று காண்கின்ற போது இரண்டு தலைவர்களும், தேசிய தலைவர்கள் என்று கூறப்படுகின்ற முஸ்லீம் தலைவர்கள் ரிஷாட் பதூதீனும் ரோஃப் ஹக்கீமும் சமூகத்தால் இனங்காணப்பட வேண்டியவர்கள், இவர்கள் சமூகத்தின் குரல் இல்லை என்பதிலே நான் உறுதியாக இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த தேர்தல் வலது கையிலே எங்களுடைய எம் எஸ் தௌஃபிக் அவர்கள் ஒரு கருப்பு நாடாவை கட்டியிருந்தார். அவர் இருபதுக்கு எதிராக தூக்கப் போகிறார் என்று பார்த்தால் இருபதுக்கு சாதகமாக இடது கையை தூக்கினார். அதை நியாயமும் படுத்தினார்கள். ஆகவே எங்களை பொறுத்த வரையிலே சந்தர்ப்பங்கள் தலைவர்களை மேலே மேலே எழுப்பியது. நாங்கள் இவர் வெல்லுவார் அவருக்காண்டி வாக்கு போடுவோம் என்று போட்டால் அல்ல, இந்த நாடே அவர் தோல்வி அடைகின்ற போது அதி கூடிய வாக்குகளை மூதூர் தொகுதியிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே 30 வருட அரசியல் அனுபவத்தில் அவருக்கு கொடுத்தவன் தான். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தோல்வியடைந்திருக்கிறார். என்பிபி அலை மிக பெரிதாக நாட்டை தாக்கி கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் எப்படி ரணில் விக்ரமசிங்கவை நம்பி நீங்கள் களத்தில் இருக்கிறீர்கள்? ரணில் விக்ரமசிங்கே என்கின்றவர் உங்களுடைய ஊடகங்கள் அத்தனையும் பிரச்சாரம் செய்தது மிக பிரபலியமாக, ஒரு எம்பி அதுவும் தேசிய பட்டியல் அவருக்கு வாக்கு இல்லை என்று. அவர் தான் 22 லட்சம் வாக்குகள் எடுத்தார். அந்த 22 லட்சம் வாக்குகள் அவர் பெற்று வச்சிருந்த வாக்குகள் அல்ல. புதிதாக எப்படி அனுரகுமார திசாநாயக்க இந்த மாவட்டத்திலே 5000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றவர் இல்லை. சிஸ்டம் சேஞ்ச், இந்த நாட்டிலே தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு எதிரான கோஷம் வடுப்பெற்றிருந்த நிலையிலே அவர் சிஸ்டம் சேஞ்ச், புதியவர்களுக்கு இடம் கொடுங்கள், அதே நேரத்தில் இந்த சிஸ்டத்தை மாற்றி அமையுங்கள் என்ற கோரிக்கையை தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், சிங்கள மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதன் காரணமாக கிடைத்த வாக்கு அது நிலைத்ததல்ல என்பதை எல்பிட்டிய தேர்தல் முடிவு காட்டியிருக்கின்றது. நான் அண்மையில் இடம்பெற்ற உள்ளாட்சி மண்டல தேர்தலுடைய முடிவு எங்களுடைய அனுரகுமார் திசாநாயக்காவுடைய ஜனாதிபதி தேர்தல் அளித்த வாக்குகளை விட படுமோசமான முறையில் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தன்னுடைய பலவீனத்தை அவருடைய அந்த என்பிபியினுடைய பலவீனம் வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது என்கிறீர்களா? நிச்சயமாக. காரணம், வெந்தர எல்பிடி தொகுதியிலே 92,000 வாக்குகள் பதியப்பட்ட வாக்குகள், 2 சபை, அதில் எல்பிடிய வட்டாரம் என்பது பிரதேச சபை என்பது 55,000 வாக்குகளை கொண்டது.
92,000 கொண்ட பெந்தர் எல்பிடி தொகுதியிலே 39,000 வாக்குகளை பெற்ற அன்புகுமார் சாநாயக் அவர்கள் எல்பிடி 55,000 வாக்குகளை கொண்ட எல்பிடியிலே 17,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இது பாரியல் வீழ்ச்சி. அதே மாதிரி சஜித் பிரேமதாச 19,000 வாக்குகளை பெற்ற பெந்தர் எல்பிடி தொகுதியிலே எல்பிடி வட்டாரத்திலே 7,000 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். இது 4வது வீழ்ச்சி அவர். ஆனால் நாமல் ராஜபக்ச பெந்தர் எல்பிடியிலே 2,000 வாக்குகளை பெற்றவர் இந்த எல்பிடி என்கின்ற பிரதேச சபையிலே 3,900 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங் அவர்கள் பெந்தர் எல்பிடியிலே 11,900 வாக்குகளை பெற்றவர். அவர் இந்த முறை தேர்தலில் பங்கு கொள்ளவில்லை. அவருடைய கட்சியோ அல்லது புதிய ஜனநாயக முன்னணியோ பங்கு கொள்ளவில்லை. அப்படி பங்கு கொண்டுதான் நான் என்னால் கூற முடியும் அன்றோ விட கூடுதலான வாக்குகளை எடுத்திருப்பார். ஏனென்றால் என்னைக்கு அந்த அளவுக்கு இவருடைய வாக்கு வீழ்ச்சி வழங்குகின்றது. அதே நேரத்திலே தற்பொழுது நாவலப்பிட்டியை பிரயோகப்படுத்துகின்ற மைந்தாளன் தலுக்காம்பிகை, மாத்திரையை பிரயோகப்படுத்துகின்ற மைந்த விஜயசேகர பழைய அமைச்சருடைய மகன் எங்களுடைய விஜய், இவர் எங்களுடைய காஞ்சன விஜயசேகர், களுத்துறையில் இருக்கின்ற மாவட்டத்தை பிரயோகப்படுத்த பொதுஜனன், இவர்கள் எல்லாம் ஜனாதிபதி வேலை செய்யவில்லை. ஏன்? ரணில் விக்ரமசிங்கோடு இருந்த வஜ்ரபேவர்த்தனமும் சாரத்நாயக்க போன்றவர்களோடு அந்த மாவட்டங்களிலே வேலை செய்திருந்தால் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக வந்திருப்பார். ஆனால் இப்பொழுது விழுந்து விழுந்து வேலை செய்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் ரணில் விக்ரமசிங்கே இம்முறை தேர்தலிலே 40,55,00,000 இடைப்பட்ட வாக்குகளை பெற்று 60 மேற்பட்ட ஆசனங்களை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த பொது தேர்தலில் இருக்கின்றது. இளைஞர்கள் மத்தியில் ஒரு அரசியல் கிளர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. தமிழ் இளைஞர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் இளைஞர்களாக இருந்தாலும் சரி, ஏன் அவர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கக்கூடாது? தேசிய மக்கள் சக்தி என்பது தனி அனுரவுடைய ஆற்றலிலே அல்லது அவருடைய திறமையிலே அவருடைய பேச்சாற்று அவருடைய கவர்ச்சியான பேச்சிலே கவரப்பட்டவர்களாக இருக்கலாம். உதாரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே பெயர் சொல்லக்கூடிய எந்த ஒரு 7 வேட்பாளர்களில் ஒருவரை தவிர மற்ற யாரும் இங்கு பிரசித்தமானவர்கள் இல்லை. அதிலே ஒரு சேர்வலை ஆசனத்தில் இருக்கின்ற சிங்கள மக்களுக்கு வேலை செய்த ஒரு சிங்கள மகனும் இங்கே டாக்டர் ஹேமச்சந்திரனுடைய மகன் அருண் அவர்களும் கேட்கின்றார்கள். இது இந்த மாவட்டத்தின் 7 உறுப்பினர்களையும் ஒரு தகுதியானவர்கள் என்று நாங்கள் கேட்கின்ற எங்களுடைய அணி அப்படி அல்ல. நான் 2088 நடந்து முடிந்த 20 தேர்தலை 37,000 வாக்குகளை 35,000 மேற்பட்ட வாக்குகளை பெறுகின்றவன். முன்னாள் முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீதுடைய மகன் முகமது என்பவர் இப்பொழுது இந்த அணியிலே இருக்கின்றார். 15 வருட காலமாக அரசு சார்பற்ற இயக்கத்தோடு நல்ல முறையில் சேவை செய்த ஃபாத்தி என்பவர் இருக்கின்றார். ஃபைசல் என்பவர் 5 வருட காலமாக இயங்கொண்ட ஃபைசல் என்பவர் இருக்கின்றார். கந்தளாய் பிரதேசத்தினுடைய பிரதேச சபை தலைவராக இருந்த ரெட்டு பண்டார் அவர்கள் இருக்கின்றார்கள். முன்னாள் மாகாண அமைச்சர் எங்களுடைய நவரத்னாசா அவர்கள் தங்கத்துறை எம்பியினுடைய மைத்துனர் அவர் என்னுடைய லிஸ்டில் இருக்கின்றார். திருவண்ணாமலை தொகுதியில் ஒரு ஆனந்த் என்கின்ற சிங்களமானை போட்டிருக்கின்றோம். மக்களுக்கு தெரிந்த வேட்பாளர்கள் அறிந்த வேட்பாளர்களை நாங்கள் போட்டிருக்கின்றோம். எம்மை பொறுத்தவரையிலே 3 கட்சிகள் தான் எம்பிக்களை தெரிவு செய்ய முடியும். 3வது கட்சி 1 வாக்கு அதிகாரத்தினால் அவருக்கு போனஸ் கிடைக்கும். அந்த போனஸை இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய புதிய ஜனநாயக முன்னணி அமோகமாக பெற்றுக்கொள்ளும் என்பதிலே எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. நீங்கள் தமிழரசு கட்சியினுடைய முன்னை நாள் தலைவர் இரா சம்பந்தரோடு மிக நெருங்கி அரசியலில் ஈடுபட்ட ஒருவர். அவருடைய மறைவுக்கு பிறகு திருகோணமலை தேர்தல் மாவட்டத்திலே தமிழ் முஸ்லீம் உறவு என்ன நடக்க உறவுக்கு என்ன நடக்கப் போகிறது? என்னை பொறுத்தவரையிலே அன்றும் இன்றும் கடந்த 30 வருடத்துக்கு மேலாக 83 பிறகு இந்த மாவட்டத்தின் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தவன் நீங்கள் சொல்கின்ற தமிழ் தலைவர்கள் அல்ல, அப்துல்லா மஹ்ரூப் என்பது பிரசித்தம் இந்த மாவட்டத்திலே. ஆகவே என்னை பொறுத்தவரை நான் விட்டு போகவில்லை, நான் இன்னும் இருக்கின்றேன். என்னை பொறுத்தவரை இம்முறை தமிழ் மக்கள் மிகவும் விருப்பத்தோடு வாக்களிக்கின்ற ஒரு வேட்பாளராக நான் இருக்கின்றேன். அதே நேரத்தில் எங்களுடைய சம்பந்தரையாவுடைய ஆற்றலும் அவருடைய திறமையும் ஏனைய கட்சி தலைவர்களை அவர் அணுகி சென்ற முறையும் இப்படி இருக்கின்ற தலைவர்களிடம் இல்லை. எங்களுடைய சுமந்திரன் அவர்கள் மீது நான் நம்பிக்கை வைத்திருந்தவன். ஆனால் அவர் 5 வருடங்கள் முறை வீட்டை தூக்கி கொண்டு வருவார். அந்த வீட்டிலே தான் ஒற்றுமை காண முயற்சிப்பார். என்னை பொறுத்த வரையிலே தேசிய மட்டத்திலே எங்களுடைய விக்னேஸ்வரன் என்பவர் 42 வருஷம் நீதி அமைச்சராக இருந்தவர், அவர் முதலமைச்சராக இருந்தவர்.
அவர்கள் சொன்னார்கள், பிரபாகரன் தம்பி பிரபாகரன் பிரேரணப்படுத்திய தமிழ் தேசிய கூட்டமைப்பை நாம் ரிஜிஸ்டர் பண்ணுவோம் என்று. தமிழரசு கட்சியை கைவிடுங்கள், நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தேர்தல் ஆணையிடம் கொண்டு ரிஜிஸ்டர் பண்ணுவோம் என்று. அதை அவர் கேட்கவில்லை. அதற்கு முழு தடையாக இருந்தவர் சுமந்திரன் போன்ற தலைவர்கள். இங்கு மறுதரம் இருக்கின்ற சுரேஷ் பிரேமச்சந்திரன் இபிஆர் தலைவர்கள் கூட, ஸ்ரீகாந்தா போன்றவர்கள் கூட, சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் கூட, விக்னேஸ்வரன் ஐயா போன்றவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், ஏன் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் நின்ற சங்கு சின்னத்தில் இருந்த எங்களுடைய அரியநேந்திரன் அவர்கள் அவர்களோடு சொன்னார்கள், நாங்கள் செய்வோம். எவருமே அந்த அவர்களுடைய அவர்களும் மிகவும் நாசுக்காக அவர்களுக்கும் இருக்கின்ற தமிழ்நாட்டு தாக்கம் அங்கே டிஎம்கே மாதிரி இங்கே டிஎம்கே வரணும்னு சொல்லி உணர்ந்தார். இவரிடமும் இருந்து சரியான உண்மையான ஒற்றுமை அவர் சொல்கிறார்கள். திருவண்ணாமலையில் நாங்கள் ஒற்றுமைப்பட்டு விட்டோம் என்று. அப்போ ஏன் யாழ்ப்பாணத்தில் ஒற்றுமைப்படலை, ஏன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒற்றுமைப்படலை? அப்போ அம்பாறையும் திருவண்ணாமலையும் வேறு மாவட்டமா, வேறு கிழக்கில் இல்லாத ஒரு அமைப்பா? அப்போ வடகிழக்கில் ஒற்றுமைப்படுங்களேன், வீட்டிலேயே கேட்டுக்கலாமே, அல்ல ஜனநாயக சங்கில் கேட்டுக்கலாமே, அதுதானே தனித்துவத்தை பற்றி பேசினாச்சு. ஆகவே இது பொய், அதிகாரத்துக்கு வருவதற்காக தங்களை பிரபல நேற்று இன்று மூணு நாள் கூடி போகுது சுமந்திரன் படி வர அமைச்சர்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் ஒரு விளையாட்டு. இந்த திருகோணமலை மாவட்டம் தமிழ் மக்களையோ கிழக்கு மாகாண தமிழ் மக்களையோ இவர்கள் ஏமாற்ற முடியாது. என்னை பொறுத்தவரையிலே தமிழ் பேசும் மக்களுடைய உரிமை குரலாக நான் இருக்கின்றேன். தெரிவு செய்தால் அல்ஹம்துலில்லாஹ், தெரிவு செய்யவில்லை என்றால் தாட்டாக அடிவேன். இவ்வளோ என்ற அரசியல். திருகோணமலை தேர்தல் மாவட்டத்தில் பல்வேறு கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் களத்திலே இறங்கியிருக்கின்றன. திருகோணமலை மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நிலவுகின்ற மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் ஏன் இன்னமும் முன்வைக்கப்படவில்லை என்கின்ற கேள்வி மக்களிடம் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றது. அது ஏன் இன்னமும் தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வர முடியாமல் இருக்கின்றது? அங்கே அரசியல் தலைவர்கள் எங்கே தவறிழைத்திருக்கின்றார்கள்? இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கான விளக்கங்கள் இந்த நேர்காணலிலிருந்து கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றோம். அதேவேளை தங்களுடைய கட்சி என்ன காரணத்திற்காக இந்த தேர்தலிலே களமிறங்கி இருக்கின்றது, என்ன காரணத்திற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து நிற்கின்றோம், இது போன்ற பல்வேறு விடயப்பரப்புகளில் எங்களுக்கு இந்த விவாதத்தை தந்திருக்கின்றார், விவாதத்திலே கலந்து கொண்டு விடைகளை தந்திருக்கின்றார். புதிய ஜனநாயக முன்னணி சார்பாக தலைமை வேட்பாளர் புதிய ஜனநாயக முன்னணியின் தலைமை வேட்பாளராக திருகோணமலை தேர்தல் மாவட்டத்திலே களமிறங்கி இருக்கக்கூடிய முன்னாள் பிரதி அமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப் அவர்கள், அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இந்த நேரத்திலே ஒரு தேர்தல் பரப்புரை நேரத்திலே சமூகம் டிவி பார்வையாளர்கள், அதன் ஆதரவாளர்கள் உலகளாவிய ரீதியாக பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே நான் பல உண்மைகளை கூறியிருக்கின்றேன். தமிழ் தலைவர்கள் மத்தியிலே ஒற்றுமை வேண்டும். அவர்கள் மாவட்டத்துக்கு மாவட்டம் வித்தியாசமான ஒற்றுமையை கதைக்கின்றார்கள். இவர்கள் ஒன்றுபட்டுவிட்டு கிழக்கு முஸ்லீம்களுடைய தலைமைகள் என்பது அது ரிசார்டும் இல்லை, அது ரோஃபக்கியும் இல்லை என்பதை உணர்ந்து எங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கின்ற அறிவு சார்ந்தவர்களோடு கதைத்து ஒன்றுபட்டு எதிர்காலத்திலே நாம் நம்முடைய உரிமையை வென்றெடுப்பதற்காக வருகின்ற பாராளுமன்றத்திலே நாங்கள் ஒருங்கிணைந்து பேச வேண்டும். நீங்கள் சொன்னது போன்று பழையவர்கள் புதியவர்கள் அல்ல, இளைஞர்களுக்கு முன்னுரிமை, பழையவர்களை நிராகரிக்க வேண்டும், கொள்ளை அடித்தவர்களை நிராகரிக்க வேண்டும் என்பதுதான். அது கொள்ளை அடித்தவர்கள் ஏமாற்றியவர்கள் என்பது அதிலே மக்கள் அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. நிச்சயமாக இந்த தேர்தலில் பொய் சொன்னவர்கள், ஏமாற்றியவர்கள், கொள்ளை அடித்தவர்கள் யாருமே வர முடியாது. புதியவர்களும் அனுபவம் மிக்கவர்களும் இந்த தேர்தலில் தெரிவு செய்யப்படுவார்கள் என்று நான் நிஜமாக நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.